அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஓர் குட்டி கதையுடன் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறேன். கர்ப்பமாக இருந்த தாய் தன் மகளிடம் கேட்டாள், உனக்கு தம்பி பாப்பா வேண்டுமா அல்லது தங்கை வேண்டுமா என்று. மகள், எனக்கு தம்பி பாப்பா வேண்டும் அம்மா என்றாள். யாரை போல் தம்பி இருக்க வேண்டும் என்று தாய் கேட்க, ராவணனை போல் இருக்க வேண்டும் என்றாள் மகள். திடுக்கிட்ட தாய், உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்ன? ராமனை போல் ஒரு சகோதரன் வேண்டும் என்று சொல்லாமல் ராவணனை போல் வேண்டும் என்கிறாயே என்றாள். அம்மா, நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? உடன் பிறந்த சகோதரி அவமானப்பட்டாள் என்பதற்காக ராவணன் தன் அரியணை, ராஜ்ஜியம், உயிர் அனைத்தையும் இழந்தானே. தன் எதிரியின் மனைவியை சிறை பிடித்த போதிலும் அவளை ஒரு போதும் தீண்டவில்லையே. ஆனால் ராமன் யாரோ ஒருவன் சொன்னான் என்பதற்காக கர்ப்பவதியாக இருந்த தன் மனைவியை ஒதுக்கி வைத்தானே. அவளை தீக்குளித்து தன் புனிதத்தை நிரூபிக்கச் செய்தானே. உனக்கு வேண்டுமானால் ராமனை போல் மகன் பிறக்கட்டும், ஆனால் எனக்கு ராவணன் போன்ற சகோதரன் தான் வேண்டும் என்றாள் மகள். தாயால் பதில் கூற முடியவில்லை, அதிர்ந்து போனாள். இக்கதை ஒரு விவாதத்தை துவக்கலாம், ஆனால் கதையின் உட்பொருளை கூர்ந்து நோக்கினால் ஒரு உண்மை புலப்படும். இவ்வுலகில் நல்லவர் கெட்டவர் என்பது நாம் நம் தனிப்பட்ட அனுமானங்களால் முடிவு செய்வதே. கேளிக்கைகளில் திளைப்பவன் என்பதால் ஒருவன் கெட்டவன் என்றில்லை. கோவிலுக்கு செல்பவன் என்பதால் ஒருவன் நல்லவனும் இல்லை. கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழையும் சரி, கோவிலுக்கு உள்ளே இருக்கும் பணக்காரனும் சரி, கேட்பதென்னவோ பிச்சைதான். நம் எண்ணங்கள் தராசின் முள்போல் இருத்தல் வேண்டும். நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திக்கும் வரை காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நன்றி.